எங்கெல்லாம் அவங்களுக்கு பெருமாண்மை வாக்கு அரசியல் இருக்கிறதோ பெருமாண்மை மக்களுடைய ஸ்ட்ரெங்த் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சரி சங் பரிவாரங்களும் பிஜேபியினுடைய குண்டர்களும் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெண்ணின் மானமும் நிர்வாணமும் தான் ஒரு பிரதம மந்திரியை வாயை திறந்து பேச வைக்கும் அப்படின்னா இதை காட்டிலும் மானக்கேடான வெக்கக்கேடான விஷயம் எதுவுமே கிடையாது ஒரு பிரதம மந்திரி 76 நாளா கோமால இருந்துட்டு ஒரு பெண்ணினுடைய அவமானமும் ஒரு பெண்ணினுடைய நிர்வாணமும் தான் வாயை திறந்து நான் கண்டனத்தை பதிவு செய்கிறேன் அப்படின்னு வாயை திறந்து பேச வைக்குது அப்படின்னா நீங்க எல்லாம் என்ன ஒரு மனுஷங்க நீங்க எல்லாம் உயிர் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு ஜென்மம் அப்படிதான் நான் பார்க்கிறேன் ஒரு பெண்ணினுடைய மானம் அவங்களுடைய உடையிலையோ அவங்களுடைய நிர்வாணத்திலேயோ கிடையாது ஒரு பெண்ணுடைய மானம் அவருடைய சுய மரியாதையிலும் அவளுடைய புத்தியிலும் அறிவு கூர்மையிலும் இருக்கு அப்படிங்கறத பார்க்க தவறியிருக்காங்க ஒரு ஒரு மனிதனுக்கு தனி ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல இந்த நாட்டுல வாழ்றதுக்கு சுதந்திரம் இருக்கிறது அப்படின்றதுதான் இந்திய அரசியல் அமைப்பு நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை அந்த உரிமையும் பறித்து ஒரு மனித மாண்பை இழக்கு செய்கின்ற செயல் ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி ஒரு ரோட்ல அழைச்சிட்டு வர்றாங்க அப்படின்னா பார்த்து கொண்டிருந்த மனித மனங்களுடைய தன்மை என்ன மாதிரி இருந்திருக்கும் பாத்துக்கோங்க அவங்க எல்லாம் ஆர்எஸ்எஸும் சங் பரிவாரங்களும் விருத்தாச்சலம் கடலூர் விழுப்புரம் இதை மட்டுமே உள்ளடக்கிய ஒரு நிலப்பரப்பு தான் மணிப்பூர் மாநிலம் கிட்டத்தட்ட 36 லட்சம் மக்கள் தான் இங்க இருக்கக்கூடிய மணிப்பூர் மாநிலம் நான் பறந்து பற்ற தேசத்தில கட்டுண்டு கிடக்கக்கூடிய ராணுவ தளவாடங்களை வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒண்டியில் ஆளக்கூடிய மோடி அரசு அந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு மனமும் இல்ல துப்பும் இல்ல ஏன் மணிப்பூர் அப்படிங்கிறது நம்முடைய நாட்டினுடைய ஒரு மாநிலம் அது எண்ணிக்கையில குறைந்த ஜனத்தொகை கொண்ட ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் ஏன் வன்முறை நடக்கிறது எதற்காக நடக்கிறது அப்படின்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வன்முறை புதிதாக கட்டவிழ்க்கப்பட்டது அப்படிங்கிறத தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு இன மக்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க மெய்த்தின்ற ஒரு இன மக்களும் இன்னொரு சிறுபான்மையின மக்களும் அந்த இடத்துல இருக்கிறாங்க அந்த சிறுபான்மையின கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எஸ்டி அப்படின்ற ஒரு ட்ரைபல் காஸ்டுக்குரிய எஸ்டி அப்படின்ற சர்டிஃபிகேட் வழங்கப்படுகின்றது இந்த மெய்த்தி இன மக்கள் வந்து கேட்குறாங்க எங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஸ்கெடியூல்ட் ட்ரைபுக்கான எங்களுக்கான பட்டியலில் எங்களை சேர்த்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்களுக்கான வேலை வாய்ப்பு பறிப்போகும் எங்களுக்கான படிக்கின்ற படிப்பில் இடஒதுக்கீடு எங்களுக்கு பறிப்போகும் அது பறிக்கப்படும் அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இந்த சிறுபான்மையின மக்கள் வந்து ஒரு பேரணிக்கு எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அந்த பேரணியில் வெடித்த கலவரத்தின் விளைவு தான் இன்றைக்கும் மணிப்பூர் மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இது கடந்த மார்ச் மாதத்தில் அந்த பேரணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அந்த பேரணியை நடத்த விடாமல் அந்த பேரணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பெருமாண்மையின மக்கள் ஆரம்பித்த கலவரம் தான் இன்றைக்கு மணிப்பூர் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது பெரியார்கிட்ட ஒரு வாட்டி ஒரு கேள்வி கேட்டாங்களாம் உங்களுடைய முதல் எதிரி யார் அப்படின்னு கேட்டாங்களாம் அதற்கு பெரியார் சொன்னாராம் ஒரு பெரிய நாடு சிறிய நாட்டை ஒடுக்கினால் அந்த சிறிய நாட்டின் பக்கத்தில் நான் நிற்பேன் அந்த சிறிய நாட்டில் ஒரு பெரிய ஜனக்கூட்டம் சிறிய ஜனக்கூட்டத்தை ஒடுக்கினால் அந்த சிறிய ஜனக்கூட்டத்தின் பக்கத்தில் நான் நிற்பேன் அந்த சிறிய ஜனக்கூட்டத்தில் ஒரு பெரும்பான்மையின ஜாதி ஒரு சிறுபான்மையின ஜாதியை ஒடுக்கினால் அந்த சிறுபான்மையின் பக்கத்தில் நான் நிற்பேன் அந்த ஜாதியிலும் ஒரு முதலாளி ஒரு தொழிலாளியை ஒடுக்கினால் நான் அந்த தொழிலாளியின் பக்கத்தில் போய் நிற்பேன் அந்த தொழிலாளி குடிச்சிட்டு வீட்டில் போய் பொண்டாட்டியை போட்டு அடைச்சான்னா அந்த ஒடுக்கப்படுகிற அந்த பெண்ணின் பக்கத்தில் போய் நான் நிற்பேன் என்னுடைய முதல் எதிரி ஒடுக்கப்படுதல் தான் யாரெல்லாம் ஒடுக்குமுறை செய்கின்றார்களோ அவர்கள் தான் என்னுடைய முதல் எதிரி அப்படின்னு சொன்னார் நாம் எல்லாம் பெரியாரின் வளர்ப்புகள் பெரியாரை பற்றி படித்தவர்கள் கற்று தேர்ந்தவர்கள் இந்த ஒடுக்குமுறையை எப்படி எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு நாம் எல்லாம் ஒரு விதத்தில் சிந்தித்து கொண்டிருந்தால் இந்த சங் பரிவாரங்களும் ஆர்எஸ்எஸ் குண்டர்களும் அவர்களுடைய எண்ணமே வேற மாதிரி இருக்கும் அவர்களுடைய வாக்கு அரசியலுக்காக அவர்களுடைய ஓட்டு எண்ணிக்கையை பலப்படுத்துவதற்காக பெருமாண்மையின் பக்கத்தில் போய் நின்று ஒரு நாட்டுக்குள்ளே எப்படி ஆயுதங்கள் வர முடியும் ஒரு நாட்டுக்குள்ளே எப்படி கையெறி குண்டுகள் வர முடியும் எப்படி துப்பாக்கிகள் வர முடியும் இன்றளவும் 100க்கு மேற்பட்ட கொலைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அந்த மாநிலம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது வீடுகள் பற்றி எரிகின்றது ஒரு ஆம்புலன்ஸில் போன ஒரு அம்மாவையும் ஒரு குழந்தையும் போட்டு எரிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு மனித மனங்கள் மலட்டுத்தன்மையோடு மனித மனங்கள் மிருகத்தன்மையோடு செயல்படுகின்ற அரசாங்கம் தான் அந்த இடத்துல மணிப்பூரில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது எந்தெந்த இடத்தெல்லாம் பிணங்களை வைத்து கொண்டு பிழப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி பிணங்களை வைத்து கொண்டு இன்னைக்கு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த பாஜக அரசாங்கம் அன்னைக்கு பில்கிஸ் பானுவை குஜராத்தில் போட்டு அடித்த போது யாரும் கேள்வி கேட்கல அந்த ஒரு பெண்மணி அவர்களாக போய் அவங்களா கேஸ் போட்டு இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டு இருக்கிறாங்க
ஜெயிலில் இருந்தவங்கெல்லாம் நன்னடத்தின் காரணமாக இவங்கெல்லாம் வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. அன்னைக்கு குஜராத்தில் நடந்து கொண்டிருந்த கலவரம், நடந்த கலவரத்தின் விளைவு அதே போல தான் இன்னைக்கு மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் அவங்களுக்கு பெரும்பான்மை வாக்கு அரசியல் இருக்கிறதோ, பெரும்பான்மை மக்களினுடைய ஸ்ட்ரென்த் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சங் பரிவாரங்களும் பிஜேபியினுடைய குண்டர்களும் இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண்ணின் மானமும் நிர்வாணமும் தான் ஒரு பிரதம மந்திரியை வாயை திறந்து பேச வைக்கும் அப்படின்னா இதை காட்டிலும் மானக்கேடான வெக்கக்கேடான விஷயம் எதுவுமே கிடையாது. ஒரு பிரதம மந்திரி 76 நாளாக கோமால இருந்துட்டு ஒரு பெண்ணினுடைய அவமானமும் ஒரு பெண்ணினுடைய நிர்வாணமும் தான் வாயை திறந்து நான் கண்டனத்தை பதிவு செய்கிறேன் அப்படின்னு வாயை திறந்து பேச வைக்குது அப்படின்னா நீங்கள்லாம் என்ன ஒரு மனுஷங்க? நீங்கள்லாம் உயிர் வாழ்வதற்கே தகுதியற்ற ஒரு ஜென்மம் அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஒரு பெண்ணினுடைய மானம் அவங்களுடைய உடையிலேயோ அவங்களுடைய நிர்வாணத்திலேயோ கிடையாது. ஒரு பெண்ணினுடைய மானம் அவருடைய சுய மரியாதையிலும் அவளுடைய புத்தியிலும் அறிவு கூர்மையிலும் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க தவறியிருக்காங்க. ஒரு ஒரு மனிதனுக்கு, தனி ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கு சுதந்திரம் இருக்கிறது அப்படின்றது தான் இந்திய அரசியல் அமைப்பு நமக்கு கொடுத்துருக்கிற உரிமை. அந்த உரிமையும் பறித்து ஒரு மனித மாண்பை இழக்கு செய்கின்ற செயல், ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி ஒரு ரோட்டில் அழைச்சிட்டு வர்றாங்க அப்படின்னா பார்த்து கொண்டிருந்த மனித மனங்களுடைய தன்மை என்ன மாதிரி இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. அவங்க எல்லாம் தான் ஆர்எஸ்எஸும் சங் பரிவாரங்களும். இன்றைக்கு இந்த கண்டனத்தை நாம் செய்யலை அப்படின்னா நாளைக்கு நம்ம நாட்டிலையும் நம்மளுடைய மாநிலத்திலையும் இதே தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும் தோழர்கள். எந்த இடத்தில் மனித மனங்களும் மனித உடல்களும் அவமரியாதை செய்யப்படுகிறதோ, எந்த இடத்தில் மனித மாண்பு குலைக்கப்படுகிறதோ அந்த இடத்துல எல்லாம் நாம் நிற்போம். தொழிலாளி வர்க்கமாக அவர்களோடு கூட இணைந்து போராடுவோம் என்று சொல்லி என்னுடைய கண்டன உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த இடத்துல எத்தனையோ கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். இதுபோல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நம் மாநிலத்தில் நடத்துவது என்பது இன்னொரு மணிப்பூரில் நடக்கின்ற அவலம் நம் மாநிலத்தும் தொடரும் என்ற நிலை வரலாம். அப்ப எது போன்ற ஆட்சியை நாம் தேர்வு செய்தால் எம்மாதிரியான அவல நிலையங்களை நாம் ஏற்படுத்த முடியும், நாம் அதை உணர முடியுங்கிறது மணிப்பூர் மட்டும்தான் சாட்சி. தாய் நாடம்போம், தாய் மொழி என்போம், பாரத தேசம் என்போம், பூமி தாய் என்போம். ஆனா நீ பொருளாதார ரீதியா அரசியலை பண்ணணும் அப்படின்னா அங்கே பெண்களை மட்டும்தான் துகிலிடுவோம் அப்படின்னா இதுதான் மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாஜகவுடைய நிலைப்பாடு. இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு எது போன்ற ஆட்சியாளர்கள் நம்மை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும். ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி தான் இனக்கலவரத்தை தூண்ட முடியும் அப்படின்னா அது ஏங்க அப்படி திடீர்னு ஒரு இனக்கலவரம் எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது? விருத்தாச்சலம், கடலூர், விழுப்புரம் இதை மட்டுமே உள்ளடக்கிய ஒரு நிலப்பரப்பு தான் மணிப்பூர் மாநிலம். கிட்டத்தட்ட 36 லட்சம் மக்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய மணிப்பூர் மாநிலம். நான் பறந்து பற்ற தேசத்தில் கட்டுண்டு கிடக்கக்கூடிய இராணுவ தளவாடங்களை வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒண்டியில் ஆளக்கூடிய மோடி அரசு அந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு மனமும் இல்லை துப்பும் இல்லை. ஏன், என்ன பிரச்சனை? தோழர் சொன்னது தான், ஒரு சிறுபான்மையின மக்களை அடக்கக்கூடிய எதை தூண்டுனா என்ன கிடைக்கும் என்பது தான். இன்னைக்கு பொருளாதார ரீதியாக நிலத்தில் நிலம்ங்கிறது வந்து மணிப்பூரை பொறுத்த மட்டுக்கும் மலை பிரதேசங்கள் தான் ஜாஸ்தி. அந்த மலை பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்கள் என்னவா இருக்காங்க அப்படின்னா சிறுபான்மையின மக்களாக இருக்காங்க. அந்த மக்களுக்கும் இந்த நிலத்தில் வாழ்கிறவங்களுக்கும் என்ன பிரச்சனை? நிலத்தில் வாழக்கூடிய மக்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. அவங்க தான் சொன்ன தோழர் சொன்னது மாதிரி மெய்டக்கின மக்கள் அவங்களுடைய நிலப்பரப்பு அவங்களுடைய அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? 371 நிலத்தில் உள்ள வாழ்கிறவங்களுக்கு நிலத்தில் மட்டும்தான் வந்து நிலம் வாங்க முடியும். அந்த பழங்குடியின மக்கள் வாழ்கிறாங்க இல்லையா மலைப்பிரதேசம், அங்கே நிலங்கள் வாங்குவதற்கான உரிமை கிடையாது அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது. ஆனால் 40% மட்டுமே வாழக்கூடிய இந்த சமூகம் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய நிலத்திற்கு மேலே நிலத்தில் வாழணும், நம்மளும் அங்கே வந்து நிலம் வாங்கணும், பொருளாதார ரீதியாக நம்ம முன்னேறிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாக்கம் தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய கலவரம். ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி நீ பொருளாதார ரீதியாக, மத ரீதியாக, ஜாதி ரீதியாக நீ வெற்றி அடைவாய் என்று சொன்னால் அது போன்ற தரங்கட்ட தாழ்ந்த அரசியல் என்பது இல்லை. கிட்டத்தட்ட இதுல இருக்கிற பாஜக இருக்கிற அத்தனை தோழர்களும் அத்தனை தலைவர்களும் உங்க வீட்டிலே பொண்ணு இருக்கு அப்படிங்கறத கொள்ளாம, கொஞ்சம் கூட அவமானம் இல்லாம, அதை பற்றியான எந்த வாயையும் திறக்காம ஒரு பிரதமர் இருக்கிறார் என்று சொன்னால் இது போன்ற நிலையை, இது போன்ற அரசை நம் மாநிலத்திலும்
தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இப்ப கூடியவரையில வரப்போகுது இருக்குல்ல. அப்ப மத்தியில ஆளக்கூடிய, நம்மை ஆட்சி செய்யக்கூடிய, நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஒன்றிய அரசானது எதுவான அரசாக இருக்க வேண்டும் என்பதை நாம வந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய சூழலும், அதை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழலும் இப்ப இருக்கு. ஸோ நம்ம வந்து பொதுவாகவே தமிழ்நாடு மின்னூலியர் மத்திய அமைப்பு வந்து நம்மளுடைய ஊதியம் சார்ந்ததோ நம்மளுடைய உரிமை சார்ந்ததோ மட்டும் நம்ம வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் கொடுக்கறதில்ல. கிட்டத்தட்ட பன்முகத்தன்மையோட நம்ம வெள்ளத்தில் நம்ம வந்து குரல் கொடுத்துருக்கோம், தோழர்களோட தோழர்களாக நின்றுருக்கோம். கிட்டத்தட்ட வர இயற்கை பேரிடர்களாக இருக்கட்டும், எல்லா வன்முறையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தமிழ்நாடு மின்னூலியர் மத்திய அமைப்பில் இருக்கக்கூடிய தோழர்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் நம்மளுடைய எதிர்ப்புகளையும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த மணிப்பூர் கலவரத்திற்காகவும் நம் பெண்களுக்காகவும் நம் வீட்டில் உள்ள பெண்களைப் போல அந்த பெண்களை பாவிக்க வேண்டிய சூழலும் எண்ணமும் நமக்கு இருக்கு என்பதாலேயே தமிழ்நாடு முழுவதும் இந்த மணிப்பூர் கலவரத்திற்கான கண்டன ஆர்ப்பாட்டங்களை தமிழ்நாடு மின்னூலியர் மத்திய அமைப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் வன்முறை நடக்கிறதோ, எங்கெல்லாம் ஜாதிய வன்முறை நடக்கிறதோ, எங்கெல்லாம் இன தூண்டுதல் நடக்குதோ, அங்கெல்லாம் தாமாக முன்வந்து கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் பதிவுகளையும் செய்வதே தமிழ்நாடு மின்னூலியர் மத்திய அமைப்பு. தோழர்களை தொடர்ச்சியாக அந்த கலவரத்தை அடக்குவதற்காகவும் அந்த பெண்களை காப்பாற்றுவதற்காகவும் பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக அந்த மக்களை காப்பதற்காகவும் தொடர்ச்சியாக எங்கெல்லாம் நம்ம கண்டன குரல்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாம முன்வந்து அவர்களோடு இணைந்து நம்மளுக்கு கண்டன ஆர்ப்பாட்டங்களை குரல் எழுப்புவோம், வலு சேர்ப்போம் என்று கூறி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறுகிறேன். தோழர் மோடி சர்க்கார் என்பது ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்க, 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம், இந்தியாவில் வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்குவோம், ரொம்ப அடிமட்டு அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவோம், இந்த நாட்டை நல்ல முறையில் கொண்டு செல்வோம் என்றெல்லாம் மோடி அரசு வாக்குறுதி கொடுத்து தான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆட்சிக்கு வந்து எத்தனை ஆண்டு காலம் ஆகிறது உங்களுக்கு தெரியும். சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அடுக்கடுக்காக பல்வேறு மக்களுக்கான ஒரு ஏப்பை, மக்களுக்கான ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஆட்சியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூர் கலவரம் என்பது ஜனவரி 2023 இந்த கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. மே மாதம் கூட, மார்ச் மாதம் மணிப்பூருடைய உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை, அந்த பழங்குடியின மக்களுக்கு ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது. அவர்களுக்கு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள் எஸ்டி என்ற அந்த உரிமையை வழங்குவதற்கு நீங்கள் மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்யுங்கள் என்று மார்ச் மாதமே மணிப்பூர் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு செவிசாய்க்க முடியாமல் மே மாதம் 3ஆம் தேதி அந்த மணிப்பூர் கலவரம் என்பது ஒரு உச்சகட்டத்திற்கு மேலே போய் வெடித்திருக்கக்கூடிய நிலைமை. வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம், டிவி செய்தி, பத்திரிகை செய்தி, என்ன பாவம் செய்தார்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடி இனத்த மக்கள். ஜனவரி மாதத்திலிருந்து துவங்கி கலவரம் நடந்து கொண்டிருக்க போது கிட்டத்தட்ட ஒரு 76 நாட்களுக்கு மேலாக தூங்கிக் கொண்டிருந்த மோடி என்ன சொல்றார், அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். மணிப்பூர் முதல்வரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார், கலவரம் நடந்து கொண்டிருக்க தோழாது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை பார்த்திருக்க முடியாது. குறிப்பாக பெண்களை நிர்வாணப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்துவது இந்த அரசு, மத்திய மாநில அரசு இப்படி இருக்குதுன்னு சொன்னா அந்த மக்களுக்கான பாதுகாப்பு என்பது எங்கே இருக்கிறது? அந்த மக்கள் என்ன செய்வார்கள், என்ன சொல்றான், மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் மலைவாழ் மக்களுக்கு மட்டும்தான் சொந்தமாக கொடுக்க முடியும், வேறு யாருக்கும் கொடுக்க முடியாதுன்னு சொல்றான். அதுதான் பிரச்சனை. இவர்கள் எதிலும் இல்லாமல் இருக்கக்கூடிய போக்கு, நிலங்களை மீட்டு எடுக்கிறோம் என்ற அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி இனத்தை சார்ந்த எஸ்டி மக்களை
அந்த மாநிலத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய நிலைமையை அந்த மாநில அரசு செய்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நீதிமன்றத்திலும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதையும் மீறி இரவோடு இரவாக பெண்களை நிர்வாணப்படுத்தி வீதியில் அழைத்து செல்வது, அவர்களை தலைகளை கை கால்களை எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி வீசி எறிவது, ஒரு இடத்துல ஒரு கலவரம் நடக்குது, காவல்துறை அங்கே சென்று அந்த பழங்குடியின மக்களை காப்பாற்றி, கிறிஸ்தவ பழங்குடியின மக்களை காப்பாற்றி, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துல இன்னொரு கும்பல் இருக்கிற இடத்துல காவல்துறை கொண்டு போய் இறங்கிட்டு போறான். காவல்துறையும் உடந்தை. இன்னொரு கும்பல் இருக்கிற இடத்துல அங்க போய் அடித்து அவர்களை தலைகளை வெட்டி நாசப்படுத்தக்கூடிய நிலைமை. ஒரு கிறிஸ்தவ பெண், பழங்குடி இனத்தை சேர்ந்த பெண், அப்படியே ஒரு மரக்கட்டையில வச்சு அப்படியே வெட்டான். தலை கூழ் கூழ் ஆகி போகுது, அப்ப கூட விட மாட்டான். அந்த அளவுக்கு வெறித்தனமாக இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கம் இந்திய நாடு முழுவதும் இன்றைக்கு இப்படிப்பட்ட அநியாயங்களை அட்டுழியங்களை எல்லாம் செய்யக்கூடிய போக்கு என்பதுதான் இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம், ஆர்எஸ்எஸ் இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை தோழர்கள் மறந்துவிடக் கூடாது. மோடி சர்க்காருக்கு பாடம் கற்பிக்க தக்க தருணம் என்பது இன்றைக்கு வந்திருக்கிறது. அதனுடைய ஒரு விளைவுதான் இன்றைக்கு தமிழகத்திலும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது நடவடிக்கை. பழிவாங்கக்கூடிய போக்கு என்பது பிஜேபி அரசாங்கம் மதக்கலவரத்தை உண்டாக்கி ஒரு அமைதியாக வாழக்கூடிய மக்கள் மத்தியில் பிரச்சனையை கிளப்பி ஜாதி வரியை சொல்லி ஏதாவது ஒரு பக்கத்தில் பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்களை மோடி சர்க்காரில் இருக்கக்கூடிய மந்திரிகள், இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு சூறையாடக்கூடிய நிலைமை. அதனுடைய ஒரு போக்கு தான் இன்றைக்கு மின்சார வாரியத்திலும் ஸ்மார்ட் மீட்டர் என்று மறைமுகமாக மின்சார வாரியத்தை அழிக்கக்கூடிய நிலைமை. இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மின்சாரத்துக்கென்று ஒரு தொகையை ஒதுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை தோழர்கள் மறந்துவிடக் கூடாது. அதனுடைய பகுதி, ஒரு பகுதிதான் இன்றைக்கு விலைவாசி உயர்வு. தக்காளி விலை 200 ரூபாய்க்கு மேல இன்றைக்கு எட்டக்கூடிய போக்கு என்பதெல்லாம் மத்திய சர்க்கார் செய்யக்கூடிய சூழ்ச்சி என்பதை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மணிப்பூர் ஒரு சிறிய மாநிலம், அங்கு அமைதியான வாழக்கூடிய மக்கள் மத்தியில் இப்படி ஒரு மத கலவரத்தை உண்டாக்கி பெண்களை கொச்சப்படுத்துவது, இது மோடி அரசுக்கு, மோடிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் அல்லவா? இருக்கக்கூடிய அனைத்து மாநிலம் மட்டுமல்ல, இருக்கக்கூடிய அனைத்து உலக நாடுகளிலும் பத்தி எறியக்கூடிய செய்தி, மோடியை பற்றி கேவலமாக பேசக்கூடிய நிலைமையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது என்பதை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மோடி அரசு வரக்கூடிய 2024 மே மாதம் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த அரசை தூக்கி எறியவில்லை என்று சொன்னால் இந்திய நாட்டை காப்பாற்ற முடியாது. தோழர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், ஏதோ ஒரு மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, நமக்கென்ன என்று நாம் வேடிக்கை பார்க்க முடியாது. ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு தொழிற்சங்கம் என்று சொன்னால் ஊழியருடைய பிரச்சனையை மட்டும் பார்ப்பது அல்ல, மக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை, நாட்டில் இந்திய நாட்டில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடுகிற ஒரு அமைப்பு என்பதுதான் ஒரு ஜனநாயக பூர்வமான அமைப்பு என்பதை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ மணிப்பூர் கலவரம், மின்வய மத்திய அமைப்பு எதற்கு போராட வேண்டும் என்று ஒரு சில தோழர்களுக்கு மனதில் இருந்தாலும் கூட, ஏழை எளிய மக்களை, நாட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளை மத்திய மாநில அரசுகள் செய்யக்கூடிய அநியாயங்களை அட்டுழியங்களை எல்லாம் வேடிக்கை பார்க்காமல் அவருக்கென்று நாம் ஒரு இயக்கத்தை நடத்துவது ஒரு சால சிறந்த ஒரு அம்சம் என்பதை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு கூட
எம்ஜிஆர் நகர் பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த எங்கே எனது வேலை, இளைஞர்களுக்கு வேலை கொடு, படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடு, அவர்களுக்கு சமூக பாதுகாப்பு கொடு, சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வையுங்கள் என்று நாளைக்கு மிகப்பெரிய ஒரு இயக்கம், ஒரு 10,000 மேற்பட்ட இளைஞர் பட்டாளம் இந்த பகுதியிலே சென்னையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலே சிஐடி தலைமையிலே நாளைக்கு திறவ இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இயக்கத்தில் ஒப்பந்த ஊழியர்களும் இருக்கக்கூடிய கேங்மேன் அத்துறை தோழர்களும் வருங்கால சங்கதிகளுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு சமூக பாதுகாப்பை உருவாக்க வேண்டும், அரசில் இருக்கக்கூடிய பணி காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே நாம் பார்வையாளராக இல்லாமல் பங்கேற்பாளராக நாம் மாறினால்தான் பல பிரச்சனைகளை நம்மால் தீர்த்து வைக்க முடியும். மின்சார வாரியத்திலும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த கோரிக்கைக்கு நாம் தனியாக போராடினாலும் கூட ஒரு நியாயமான நேர்மையான இப்படிப்பட்ட ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சிக்கு நாமும் பங்கெடுத்து கலந்து கொள்வதிலே நமக்கு ஒரு பங்கு மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு ஒரு இயக்கத்தில் இது நடக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே தான் தோழர்கள் இன்றைக்கு அவசர கூட்டமாக இருந்தாலும் சிறிய எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட நாளைக்கு நடைபெறக்கூடிய அந்த இயக்கத்தை வெற்றி பெற செய்வதற்கு மின்வாரிய ஊழியர்களும் தென்சென்னை 1 தென்சென்னை 2 இருக்கக்கூடிய அத்துறை ஊழியர்களும் வெகுண்டெழுந்து அப்படிப்பட்ட இயக்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும். மணிப்பூர் சர்க்காருக்கும் மத்திய அரசுக்கும் பிரதம மந்திரி மோடி அவர்களுக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்வதெல்லாம் உடனடியாக அங்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை தடுத்து நிறுத்தவில்லை என்று சொன்னால் இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்துறை கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு குழுவை உருவாக்கி அந்த மாநிலத்திற்கு செல்ல இருக்கிறார்கள். சென்று பல்வேறு விஷயங்களை அலசி ஆராய்ந்து மிகப்பெரிய ஒரு இயக்கத்திற்கு செல்ல இருக்கிறார்கள். மோடி அவர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், மணிப்பூர் சர்க்கார் மாநில சர்க்காரை உடனடியாக அந்த போராட்டத்தை அப்படிப்பட்ட அநியாயத்தை நிறுத்திக்கொள்ள வேண்டும். காவல்துறையும் இதிலே தலையிட வேண்டும். கேட்பதற்கு முன்னால் மோடியும் அங்கே உள்ள மாநில சர்க்காரும் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், கைது செய்திருக்கிறோம் என்றெல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை இன்றைக்கு அளித்து கொண்டிருக்கிறார்கள். அநியாயம் செய்கிறவர்களை இப்படி அட்டுழியம் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குண்டர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மோடி அரசு ஒரு 10 காலத்திற்கு பிறகு இந்திய நாட்டில் இருந்து தூக்கி எறியப்படும். ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்திய நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்படும். எனவே மோடி சர்க்கார் உடனடியாக மணிப்பூர் கலவரத்தை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.